கதை சொல்லுங்க பரிசு வெல்லுங்க போட்டிக்காக குழந்தைகள் அனுப்பியிருக்கிற கதைகளை கேட்க போறோம். கவனமா கேளுங்க, சிறந்த கதைக்கு வாக்களிக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய வாக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். நான் ஜெஸ்வந்த் ராஜ். நான் வந்து ஷீபா மெட்ரிக் ஸ்கூல்ல படிக்கிறேன். நான் ரெண்டாவது படிக்கிறேன். நான் வந்து ஸ்டோரி ஒன்று சொல்லட்டா? அழகான ஸ்டோரி. இது பிடிக்கும் எல்லாருக்கும். இது பிடிக்கும். ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தாராம். அவர் நிறைய மாடெல்லாம் வச்சுட்டு இருந்தாராம். அவருக்கு விவசாயி வந்து காட்டுக்கு கொண்டு போனாராம் அந்த மாடை மேய்க்கிறதுக்கு. அப்போ ஒரு டைகர் இருந்தத பார்த்துட்டாராம். அந்த விஷயம் போனாராம், எல்லா மாடும் ஓடிச்சான். அப்போ ஒரு மாடு தவறி வேற இடத்துக்கு போய் புகைக்கு வந்துடுச்சான். அந்த புகை வந்தோடைய மாட்டிக்கிச்சான் டைகர் கிட்ட. டைகர் சொல்லிச்சான், என்னன்னா டைகர் கிட்ட சொல்லிச்சான், மாடு வேணாம் வேணாம், என்ன சாப்பிட்றாத, ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடுறேன், நீ அப்புறமா சாப்பிட்டுக்கோ, ஒரு வாட்டி போய் என் குழந்தைய பார்த்துட்டு வரேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்துட்டு வரேன், ஒரு வாட்டி கொஞ்சம் இன்னும் அதை விட்டு நான் சாப்பிட இன்னமாக வந்துடுவேன், கண்டிப்பாக சத்தியம் பண்ணுறேன். ஓகேயா? அதே மாதிரி போய் பார்த்துட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு அது போயிடுச்சான். போயிட்டு இருக்கும்போது அந்த குட்டி மாடம் கூட அழுதுகிட்டே வந்துருச்சான். அதாவது வந்து அந்த பகுதியில் சேர்ந்துருச்சான், என்ன சாப்பிட அந்த மா என்னோட அம்மாவை சாப்பிடாத அப்படின்னு சொல்லிச்சான். நான் அம்மா சொல்லிச்சா, நான் என்ன சாப்பிடு, என்னோட குழந்தைய சாப்பிடாத, என்ன வளர்த்துட்டு இருந்த விவசாயி வந்தாராம் சொன்னாராம், என்ன சாப்பிடு, என் வேற யாரையும் சாப்பிடாதன்னு. அப்புறம் நான் சொல்லித்தான் அது அது வேற மாதிரி ஆயிடுச்சான். இன்னொரு வாட்டி யாரையும் நான் சாப்பிட மாட்டேன், நான் இந்த ஊரை விட்டு போகிறேன், நான் வேற காட்டுக்கு போய் நான் ஜாலியாக நான் என்னோட நம்பர் கூட விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அவ்வளோதான், அது முடிஞ்சிடுச்சு. மேலும் கதைகளை கேட்க bookday.in, பாரதி டிவி, பாரதி புத்தகாலயத்தின் அனைத்து சமூக ஊடக பக்கங்களை பின்தொடருங்க.